நேத்து ஈவினிங் அட்லி இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல உருவாகியிருக்க மெஸ்வல் படத்துடைய டீசரை ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்ணாங்க யூடியூப்ல. சோ அது ரிலீஸ் ஆகி சில மணி நேரங்களே பாத்தீங்கன்னாக்கா மெர்சல் டீசர் பல சாதனைகளை படைக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ ஆல்ரெடி வந்து மெர்சல் டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாம் மெர்சல் அப்படின்றத வந்து சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருந்தாங்க இந்திய அளவுல. சோ அப்படி இருக்கும்போது மெர்சல் டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பல சாதனைகளை படைக்க ஆரம்பிச்சது. சோ அடுத்ததா கம்பாரிசன் என்னன்னா விவேகம் அண்ட் மெர்சல் இது ரெண்டுக்கும் இடையில தான் கம்பாரிசன் இருக்கும். சோ எப்போதுமே அஜித் விஜய் இவங்களோட கம்பாரிசன் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா இப்ப வந்து விவேகம் படத்துடைய சாதனையை மெர்சல் படத்துடைய டீசர் சில மணி நேரங்களே பிரேக் பண்ணிருக்கு அப்படின்றதுதான் விஷயமே. விவேகம் படம் வந்து அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும் இல்ல டீசரா இருக்கட்டும் ட்ரெய்லரா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் தமிழ் சினிமாவில ஒரு புதிய சாதனையை பண்ணிருக்கு அப்படின்ற செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்தது. அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மெர்சல் படம் வந்து விவேகம் படத்துடைய டீசர் பண்ணியிருந்த சாதனையை வெறும் 3 மணி நேரத்துல பிரேக் பண்ணிருக்கு. இதனால உலகிலேயே வந்து அதிக அளவுல குறைஞ்ச மணி நேரத்துல லைக்ஸ் வாங்கின டீசரா மெர்சல் டீசர் அந்த ஒரு பெருமை அடைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் இப்படி நிறைய லைக்ஸ் வாங்கியிருக்கு நிறைய வியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற செய்திகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விவேகம் படத்துடைய டீசரை இதுவரைக்கும் டிஸ்லைக் பண்ணவங்க 89,000 பேர். ஆனால் மெர்சல் படத்துடைய டீசரை இதுவரைக்கும் டிஸ்லைக் பண்ணியிருக்கவங்க 128,000 பேர் அப்படின்ற செய்திகளும் சேர்த்தே வெளியாகியிருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.